டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் பதக்க வாய்ப்புகள் உறுதியாகியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அஹானி எமாவொச்சியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் குழு பிரிவு கடைசி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வென்றது மகளிர் ஒற்றையர் அறுபத்து ஒன்பது கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை லவ்ரினா போர்கொஹின் சீன தைவை வீராங்கனையான செந்திலன் சின்னை நான்குக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் இதன் மூலம் இந்தியாவுக்கு மேலும் பதக்க வாய்ப்பு உறுதியாகியுள்ளது அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை லவ்ரினா போர்கேன் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்திய வீராங்கனை லவ்ரினா போர்ஹேன் வெற்றி பெற்றது மூலம் இன்று இந்தியா எழுச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அயர்லாந்து அணியை எதிர்கொண்டது மிகவும் விறுவிறுப்பான ஆட்டத்தில் கடைசி நேரத்தில் அதாவது ஐம்பத்தி ஏழாவது நிமிடத்தில் இந்திய வீராங்கனை நவ்னீத் கவுர் ஒரு கோலை பதிவு செய்து இந்தியாவை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் சென்றார் இதன் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது